அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 14/5/2021 24/5/2021 வரைக்கும் நம்மளுக்கு இந்த திருப்புதல் தேர்வு வந்து நடத்த சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. அதன்படி உங்களுக்கு எல்லா அந்தந்த மாவட்ட சிஇஓ மூலயமா ஸ்கூலுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்திருக்கும். இந்த ஹெச்எம் வந்து எல்லா டீச்சர்ஸுக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் எடுத்துகிட்டு ஓரளவு நல்லா உங்களால் முடிந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க. அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மொபைல் இல்லை இந்த மாதிரி ரீசன் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி 70% வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னாலும் கூட நீங்கள் இருக்கிறவங்க அருகில் இருக்கிறவங்களோ இல்லை யாராவது உங்கள் வீட்டில் உறவினர் இருந்தால் கூட எழுதி அதை வந்து அனுப்புங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முத நாள் அதாவது இப்போ நாளைக்கு வந்து கணிதம் தேர்வு அப்படின்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து க்வெஸ்சன் பேப்பர் அனுப்பி உங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டுருந்தோம். அடுத்த நாள் வந்து நீங்கள் தேர்வு எழுதி 1 மணிக்குள்ளார இப்போ எக்ஸாம் எழுதுகிறோன்னா 25 மார்க்கு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லிப் டெஸ்ட்டு தான், அழகு தேர்வு தான், ஒவ்வொரு யூனிட் வைஸாக 25 மார்க்கு. நீங்கள் தேர்வு எழுதி அன்னைக்கு வந்து காலையில் எழுத காலைல எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதி 1 மணிக்குள்ளார ஸ்கேன் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட பாட ஆசிரியர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பு இல்லைன்னா கிளாஸ் ரூம் ஆப்பில் வந்து உங்களை வந்து ஏற்ற சொல்லியிருக்கேன். கிளாஸ் ரூம் ஆப் வந்து மோஸ்ட்லி அது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே PDF-ஆக எடுத்து அனுப்புனா கூட ஓகே, போதுமானது தான். இல்லைனா கிளாஸ் ரூம் ஆப்பில் வந்து அதை ஏற்றுருங்க. இதுதான் வந்து நீங்கள் பண்ணணும். முதல் நாள் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பாடாசிரியர் கொஷின் அனுப்புவாங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து எழுதி 1 மணிக்குள்ளார அந்த பாடாசிரியர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து அவங்க வந்து ஹெச்எம் சார்ட்ட, அதாவது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்த தலைப்பில் வந்து நீங்கள் டெஸ்ட் வச்சிங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து 3 மணிக்குள்ளார, இப்போ நீங்கள் 1 மணிக்குள்ளார ஆசிரியருக்கு மாணவர்கள் சொல்லணும், ஆசிரியர்கள் உடனடியாக ஹெச்எம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டால் அவங்க வந்து 3 மணிக்குள்ளார டிஇஓ மற்றும் சிஇஓக்கு வந்து மெயில் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு விட்டுருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படியாவது நீங்கள் வந்து இப்படி தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்பர் தெரிஞ்சால் நிச்சயம் மற்றவங்க எல்லோரும் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்திருக்கேன். தேர்வு வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். 14ஆம்லேருந்து ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம், கணிதம் வந்து முடிஞ்சிச்சு, காமர்ஸும் இன்றைக்கி நடந்தது. அதனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு தேர்வு எழுத சொல்லுங்கள். அதே போல் இப்போ இந்த இது நீங்கள் பேப்பர் வந்து வச்சுருப்பீங்க. இப்போ வந்து யாருமே ஸ்கூலுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் இயல்பு நிலை திரும்பினோடனே எப்போ ஸ்கூல் இந்த இயல்பு அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அனுப்பி வரணும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்லியிருக்கேன், தேர்வு எழுதுறது முறைப்படி நீங்கள் 10 மணிக்கு வந்து உங்கள் அந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் முன்னிலையில் சைன் வாங்கிட்டு எழுதணும். அதுதான் வந்து விதிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சைன் வாங்கணும். நீங்கள் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு வந்து கொடுத்து அனுப்புனா போதும். அதை தான் நம்ம திருத்த சொல்லியிருக்காங்க. நிச்சயம் வந்து இந்த லாக்டவுன் இருக்கிற வரைக்குமே இதே மாதிரி கண்டினியூஷன், அடுத்து இது இந்த இது முடிஞ்சோடனே மாதிரி மீண்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இதை எல்லாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க. முதல்ல எல்லாரும் உடல்நிலையை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டு தேவையில்லாமல் வெளியில் வந்து செல்வது வந்து முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஏன்னா வேணவே வேணாம், இப்போ வந்து கொரோனா 2வது அலை வந்து மிக மோசமான பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்குது. கிராமப்புறங்களில் இன்னும் விழிப்புணர்வு இல்லை, அவங்களும் தயவுசெய்து யாரும் வெளில போக வேணாம். அனைவரும் பாதுகாப்போடு முகவு எங்கேயாவது வெளில போனாலும் முறையான காரணம் இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத காரணம் இருந்ததுன்னா அந்த உரிய விதிமுறைகளை பின்பற்றி போங்க, பத்திரமாக போங்க. உங்களால் மற்றவங்களுக்கு யாரும் தயவுசெய்து பரப்பி விட்றாதீங்க. உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள், லேசான அறிகுறிகள் இருந்தாலும் எங்கேயுமே போகாத வீட்டிலே நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு கஷாயம் வச்சு குடிங்க, ஆவி பிடிங்க. அனைவருக்கும் நன்றி.